ஒவ்வொரு இடத்துக்கும் நேம் வந்து மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சோ அதே வகையான ஒரு ரால் தான் இதுவும். சோ சேம் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அவ்வளவுதான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிங்கிரால் கல்ராலுக்கும் இங்க இருக்கக்கூடிய லாப்ஸ்டருக்கும் நாங்க யூஸ் பண்ற லாப்ஸ்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மற்றபடி அது ஒரே ஃபேமிலி தான். ஸோ அதை வந்து அந்த லாப்ஸ்டர் வந்து நாங்க இன்னைக்கு கிரில் பண்ணி ரெடி பண்ண போறோம். அதுக்கு நிறைய இன்கிரீடியன்ஸ் தேவைங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெமன், பெப்பர், சால்ட் இந்த ஐட்டம் இருந்தாலே போதும். கொஞ்சமா பார்சலி இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர் வந்து. ஸோ அதை எப்படி கிரில் பண்ணி ரெடி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அது இங்க இது என்னோட பேஸ்ட்ரி கிச்சன். ஸோ இங்க அலோட் கிடையாது, நம்ம மேல கிச்சன்ல போயிட்டு பண்ணுவோம். லெட்ஸ் கோ டு மை. நாங்கள் வந்து லைவ் லாப்ஸ்டர் தான் யூஸ் பண்ணுவோம், அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய லாப்ஸ்டரை தான் வந்து நம்ம இன்றைக்கி கிரில் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு தொட்டியில் நாங்கள் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறதுனால 7 நாள் வரைக்கும் அது உயிரோடையே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அது உயிரோடே தான் இருக்குது. இதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ லாப்ஸ்டர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிரில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வேறு பாஸ்தா பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாப்ஸ்டர் வச்சுட்டு எந்த மாதிரி நம்ம ஃபுட்டு உணவு ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதுவும் நீங்கள் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சூடாகவும் இருக்கக்கூடாது, சேம் டைம் கோல்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் நீட்டாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் அப்புறம் பெப்பர் சால்ட் எல்லாமே போட்டு கொஞ்சம் ஆயில் எல்லாமே போட்டு சீசனிங் பண்ணி நம்ம கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரில் பண்ண முன்னாடி நீங்கள் ஃபயரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் உயிரோடவே இருக்குது பாருங்கள் பாவம். ஸோ குக் பண்ணி எடுத்த அப்புறம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த லாப்ஸ்டர் ஷெல் இருக்குல்ல அதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அகைன் வச்சுருங்க. நம்ம சர்வீஸ் பண்ணும்போதும் சாப்பிடும்போதும் அந்த லாப்ஸ்டர் அது வந்து நம்ம வச்சுட்டு அதுலேருந்தே எடுத்து சாப்பிட்றதுருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தனியாக ஒரு பிளேட்டில் ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த லாப்ஸ்டரோட ஷெல்லில் நீங்கள் கடைசியாக வந்து நம்ம மேலே வந்து ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. மேலே அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்ஸ்லி. ஸோ ரெடி ஆகிடுச்சு. கீழே அந்த புகை மாதிரி வருதுல்ல, அது வந்து சார்கோல் நம்ம கறிக்கட்டை இருக்குல்ல, நம்ம இது க்ரில் பண்ணி எடுத்தனால அதோட ஃப்ளேவர் இன்னும் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நல்லாயிருக்கும். அந்த ஒரு இதுக்காக நம்ம கீழே சார்கோல் கறிக்கட்டை வச்சுருக்கோம், அதுலேருந்து தான் புகை வருது. லாப்ஸ்டர் ரெடி.